சனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடியில்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மாசி மாதம் 1/3/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவரும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று சுக்ரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை, சைவ சமயத்தவர்கள் ஆசார சீலராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்து நம்மால் முடிந்த தொண்டுகளை செய்து இந்த இறை வழிபாடுகளிலே ஈடுபடுவது, சாயங்கால வேளையிலே பஜனை பாடல்கள் சிவபுராணம் போன்றவற்றை எல்லாம் பாராயணம் செய்து இறையருளை எல்லாம் நாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையில் இந்த கூட்டு வழிபாடுகள் கூட்டு பஜனைகள் சுக்ரவார உற்சவங்கள் இவற்றிலும் கலந்து இறையருளை எல்லாம் பெறுகின்ற பொழுது நம் வாழ்வில் உயர்வுகளை எல்லாம் நமக்கு தரக்கூடியது. இன்று வெள்ளிக்கிழமை, எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி என்கின்ற சிவனுடைய விரதங்களிலே அதி உன்னதமாக போற்றுகின்ற விரதம் மகா சிவராத்திரி விரதம். இந்த சிவராத்திரி விரதமானது 5 வகைப்படும். நித்திய சிவராத்திரி, பக்த சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியானது மாசி மாதத்திலே அபரபக்ஷ சதுர்த்தசியிலே அனுஷ்டிக்கப்படுவது. இவ்வாறு சிறந்த உன்னதமான சிவனுடைய விரதங்களிலே மிகவும் முக்கியமானதாக போற்றப்படுகின்ற மகா சிவராத்திரி விரதம் வருகின்ற வெள்ளிக்கிழமை 8/3/2024 வெள்ளிக்கிழமை. இந்த சிவராத்திரியிலே கண்விழித்திருந்து 4 ஜாமங்களும் பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் பஜனை பாடல்கள் சிவபுராணங்களை ஓதி எல்லோருமாக கூட்டு பஜனையாக செய்து கொள்ளுவது, அதேபோல் சொற்பொழிவுகள் சிறப்பான ஆன்மீக சிந்தனைகளோடு நாம் இந்த கண்விழித்திருந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையில் அமைந்திருப்பது. இந்த 4 ஜாமங்கள் பொதுவாக 4 யாம பூஜைகள் என்று நாம் சொல்லிக்கொள்வோம். இந்த 4 யாமங்களை எதனுடைய அடிப்படையில் இதை வகுத்து கொள்வது என்பதனை ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். பொதுவாக ஒரு நாள் என்பது 24 மணி நேரங்கள், அதனை 60 நாழிகைகளாக வகுத்து கொள்வது. பகல் பொழுது 30 நாழிகை, ராப்பொழுது 30 நாழிகை. அவ்வாறு வருகின்ற பொழுது இந்த ராப்பொழுது 30 நாழிகையை 4 யாமங்களாக வகுத்தார்கள். அவ்வாறு இந்த 30 நாழிகைகளை 4 வகுக்கின்ற பொழுது 7.5 நாழிகை கொண்டது ஒரு ஜாமம். பொதுவாக 2.5 நாழிகை ஒரு மணித்தியாலம்.
எனவே இந்த ஏழரை நாழிகை என்கின்ற பொழுது 3 மணி நேரம் ஒரு ஜாமம், 4 ஜாமங்களும் 3 4 12. எனவே சூரியன் மறைந்ததிலிருந்து சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு சூரியன் உதிக்கின்ற வேளை அதிகாலை 6 மணி வரையில் உள்ள 12 மணி நேரங்களை 4 ஜாமங்களாக வகுத்தார்கள். இதனுடைய சிறப்புகளை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என்னான் புனைஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 18ஆம் நாள். ஆண்டவர் இயேசு தம்முடைய போதனையிலே அழகான உபமைகள் மூலமாக மக்களுக்கு வாழ்வின் உண்மையையும் கடவுள் யார் என்பதையும் அவர் தெளிவாக எடுத்துரைத்தார். இதிலே ஒரு அழகான உவமைகளில் ஒன்று ஊதாரி மகனுடைய உவமையாகும். எல்லோரும் நன்கு அறிந்த ஒரு உவமை கதை. இதை ஏன் சொல்லுகின்றார் என்றால், இயேசுவிலே குற்றம் கண்டுபிடிக்கின்ற பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், இவர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார்கள், இவர் பாவிகளோடும் வரி தண்டுவோரோடும் உணவருந்துகின்றார், உறவாடுகின்றார் என்று. இயேசுவினுடைய ஆளுமையிலே, அவருடைய பணி வாழ்விலே தலை சிறந்ததாக, மிகவும் முக்கியமானதாக இருந்தது அவர் யார் யாரோடு பழகினார், யாரை அரவணைக்க விரும்பினார், யாருடைய வாழ்க்கையில் அவர் இரண்டரக் கலந்து கொண்டார். இங்கு இயேசு மீது குற்றம் சுமத்தப்படுகின்றது. அப்பொழுது இயேசு அழகான இந்த உவமை மூலமாக ஒரு தகப்பனிடம் இருந்து 2 பிள்ளைகளிலே இளைய மகன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு சென்று ஒரு பாவ வாழ்விலே அவன் வாழ்ந்து இறுதியாக அவன் பன்றிகளுடைய கூட்டத்திலே சேர்கின்ற அளவிற்கு அவன் தாழ்த்தப்படுகின்றான். பாவத்தினுடைய கொடுமையிலே, பாவத்தினுடைய அவன் அந்த தாக்கத்திலே ஆழமாக அவன் பாதிக்கப்பட்டவனாக இருக்கின்றான். அந்த ஊர் முழுவதுமே பஞ்சம் எழுகின்ற அளவிற்கு அவனுடைய நிலைப்பாடு, பாவத்தினுடைய கொடுமை, கொடூரத்தன்மை அவனை தாக்கியதை பார்க்கின்றோம். ஆனால் அந்த ஊதாரி மகன் திரும்பி வருகின்ற பொழுது இந்த தந்தை அவரை காண்கின்றார். தூரத்திலேயே கண்டு அவர் ஓடிச் சென்று அவரை அரவணைத்து முத்தமிட்டு அவரை வீட்டிற்கு கொண்டு வந்து அவருக்குரிய, மகனுக்குரிய எல்லா உரிமைகளையும் மீண்டும் கொடுக்கின்றார். அவருக்கு பாதணிகளை அணிவித்து, கையிலே மோதிரத்தை போட்டு, அழகான உடையை போட்டு, அங்கு ஒரு பெரும் விருந்தை அவர் உபசரித்து அவரை கொண்டாடுகின்றார். இவ்வாறு இயேசு கடவுள் யார் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். கடவுளுடைய திருமுகம் இரக்கத்தினுடைய திருமுகமாக இருக்கின்றது. யார் யாருக்கு அன்பும் அரவணைப்பும் மன்னிப்பும் ஆதரவும் தேவையோ அவர்களை நாடி செல்லுகின்ற இயேசு. இதுதான் கடவுள், கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய கருணை இப்படித்தான் இருக்கின்றது என்று இந்த உவமை மூலமாக சொல்லுவது மட்டுமல்ல, அவருடைய வாழ்விலும் அதை எண்பித்தார். இந்த தவக்காலம் என்பது கடவுளுடைய இரக்கத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வது. உள்ளத்தின் ஆழத்திலே நான் ஒரு பாவி என்கின்ற அளவிற்கு என்னுடைய பாவத்தினுடைய கனாகனங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த ஊதாரி மகன் தன்னுடைய பாவத்தினுடைய கடைசி கட்டத்திலே இருந்து அவன் இறந்து போயினவன் மீண்டும் உயிர் பெற்று விட்டான் என்று சொல்லப்படுகின்றது.
காணாமல் போனவன் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகின்றது. அத்தகையான ஒரு உயிர்ப்பின் மகிழ்ச்சியை, நிறைவை நாங்கள் அனுபவிப்பதற்கு இறைவனை நாங்கள் கருணை தெய்வமாக காண வேண்டும். அவருடைய மன்னிப்பிலே நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் எங்களுடைய வாழ்வை மீண்டும் மீண்டும் அவர் புத்துயிர் பெற்றதாக உயிர்த்தெழச் செய்வார் என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும். எங்களுடைய உண்மையான வாழ்க்கையினுடைய, எங்களுடைய நிஜமான வாழ்வினுடைய, எங்களுடைய உண்மை நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த கடவுளுடைய இரக்கத்தை எங்களால் அனுபவிக்க முடியும். எவ்வளவு தூரம் தாகம் இருக்கின்றதோ அவ்வளவு தூரம்தான் நாங்கள் நீரை அருந்துகின்ற பொழுது அதனுடைய அருமையையும் பெருமையையும் உணர்ந்து கொள்ள முடியும். இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையினுடைய பாவ நிலையை, குற்ற நிலையை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே உண்மையாகவே நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது கடவுளுடைய அருளுக்கு நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை திறந்து விடுகின்றோம். கடவுள் எங்களுடைய உள்ளங்களை கருணையின் மழையினால் நிரப்ப வேண்டுமென்று இந்த நாளிலே உருக்கமாக இறைவனை பார்த்து அருள் வேண்டுவோமாக. ஆமீன். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு, சுவர்க்கவாதி என்று அல்லாவினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு, எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள் நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாவுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுதழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒழிக்கக்கூடிய அந்த ஓசை, ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவமன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால், அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள், தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைமார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள் இஹ்லாஸோடு. அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை, சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே
நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்வதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடினார்கள். சுண்ணத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள். கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.